சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பரிசை நான் என் தாத்தா கிட்ட தான் கொடுப்பேன். குட். உங்க தாத்தா இங்க வந்திருக்காரா? எஸ். இங்க இருக்கேன். நான் வந்துட்டேன். ஹாய். ஹாய் தாத்தா. தாத்தா. சோ நைஸ். சோ நைஸ். தேங்க் யூ தாத்தா. பரதநாட்டியத்துல உங்க பேத்தி கிடைச்ச பரிசை அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட கொடுக்காம அவங்க தாத்தா கிட்ட தான் கொடுக்கணும்னாங்க. அதுல கண்டிப்பா ஏதாவது ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அட்டாச்மெண்ட் தான். அதனால அப்பா அம்மா கிட்ட அட்டாச்மெண்ட் இல்லன்னு கிடையாது. குழந்தைங்க எப்பவுமே யார் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்க கூட ஒட்டிப்பாங்க. அதான் விஷயம். நான் தான் இவங்க கூட நிறைய நேரம் இருக்கேன். அதான் எங்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. இது ஒரு கலை. ஸ்ருதியோட அம்மா இவ என் பொண்ணு, பேர் கல்பனா. ரொம்ப பிஸி உமன், பிசினஸ் உமன். என்னுடைய ஏஆர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியில ஒரு கீ பொசிஷன்ல இருக்கா. இவளுக்கு மூணு குழந்தைங்க. இதோ நிக்கிறாள. இது மூத்தவ ஸ்ருதி, அடுத்தவ ஸ்ரேயா, மூணாவது அன்சிகா. என் மக ஒரு பிஸியான ஆபீஸ் கோயர்ங்கிறதுனால என் பேத்திகளுக்கு எல்லாமே நான் தான். என் மாப்பிள்ள பேரு அகஸ்டின். என் கம்பெனியில மாப்பிளைக்கு என் பொண்ணு தான் இமீடியட் பாஸ். எதா இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட தான் அவர் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு இவ லீவே கொடுக்க மாட்டா, இவளும் லீவே எடுத்துக்க மாட்டா. ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களாயிட்டதுனால பிள்ளைங்களை பாத்துக்க முடியல. அதனால என்ன, அதான் நான் இருக்கேனே. பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், திரும்ப கூட்டிட்டு வரேன், தெரிஞ்ச வரைக்கும் பாடம் சொல்லித்தரேன், பரதநாட்டிய கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன், ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போறேன். இப்படி எல்லாம் நான் செய்யறதுனால தான் குழந்தை எங்கிட்ட பரிசு கொடுக்கணும் சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், இதுல ஒரு ரகசியம் இல்ல. என்னம்மா, மாப்பிள்ள வழக்கம் போல மீட்டிங் போயிட்டாரா? என்ன சொல்ற? ஆமாண்டா, அதான்டா. எவ்வளவு ஸ்டைலா போறான் பாத்தியா? எனது ஸ்டைலா? அந்த ஆளை பார்த்ததும் பாட்டில தூக்கிட்டு போறத பாத்தியில? ஆளை பார்த்தாதான்டா ஸ்டைலு. வாய திறந்தா ஒரே கலீஜி. பேசி நிக்கிற ஆர்டர் எடுக்க மாட்டியா? சார், என்ன சார் வேணும்? நாலு போன்ல செயின் போகணும், வாய் தெரியா சார். பின்னாடா ஏண்டா இங்க இன்னத்துக்கு வருவாங்க? கோயில் பிரசாதம் வாங்க வருவாங்க. சரக்கடிக்கு தானே? ஆமா சார். சரக்கு போ. சரிங்க சார். சுமாரே சைடு சின்ன ஓணும்னு கேட்க மாட்டியா? ஏண்டா சைடு சின்ன உங்க நைனா வந்தா கேப்பான் சார். சைடிஸ் சொல்லவே இல்லையே சார். சொல்லலன்னா நீ பாட்டு புடுவியா
என்ன சார் வேணும்னு கேட்க மாட்டியா? இதான் நீ சர்வீஸ் பண்ற லட்சணமா? என்ன மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டா? வேணாம் சார். சொன்னேன்னு வை. நைனா, உன் கதை கந்தல். உன் டவுசர் அவுத்துட்டு அமிச்சிடுவாங்க. மவனா, நீ பனால் தான் காலி. சார் செய்யறேன் சார், கொஞ்சம் மரியாதையா. என்னது மறுவாதையா?